தீத்து 2:11 ஏனெனில் எல்லா மனிதருக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமானது. பரிசுத்தமுள்ள திரியேக கடவுளே, உம்முடைய நன்மையான கரத்திலே இருந்து நவம்பர் 2002 என்ற அருமையான புதிய மாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து எல்லா கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து எங்களை வழிநடத்தி பராமரித்து பாதுகாக்க வேண்டுமாய் கெஞ்சு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த அருமையான வசனத்திலே நீர் புதிய மாதத்தின் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறீர். எல்லா மனிதருக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபை. ஆண்டவரே, இந்த உலகத்திலே ஒருவரையாவது நீர் இரட்சிக்காமல் விட விரும்புவதில்லை சுவாமி. அத்தனை பேர் இரட்சிப்பை கொடுக்க விரும்புகிறீர். அனைவரையும் நேசிக்கிறீர். அனைவரையும் வழிநடத்துகிறீர். அனைவரையும் பாதுகாக்கிறீர். அனைவருக்கும் நீர் உம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறீர். அனைவரோடும் நீர் ஒப்புரவாகுகிறீர். இந்த பெரிய தயவை, இந்த பெரிய கிருபையை எல்லா மனிதருக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்க என்கின்ற இந்த வார்த்தையை நாங்கள் அடிக்கோடிட்டு சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறோம் சுவாமி. இந்த உலகத்திலே பல வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். வசதியானவர்கள், வசதி இல்லாதவர்கள், நல்லவர்கள், கெட்டவர்கள், மேன்மையானவர்கள், கீழானவர்கள், பெரிய தொழில் செய்கிறவர்கள், அற்பத் தொழில் செய்கிறவர்கள், ஏழைகள், பணக்காரர், நிறைய டிஸ்பாரிட்டி இருக்குது சுவாமி. மனிதர்களுக்கும் மத்தியிலே பாகுபாடுகள் உண்டு ஆண்டவரே. ஆனால் கடவுளாகிய கர்த்தர் எல்லா மனிதருக்கும் இரட்சிப்பை கொடுக்க விரும்புகின்றீர். இந்த இரட்சிப்பை கொடுக்கும் பொழுது நாங்கள் போய் எல்லாருக்கும் இரட்சிப்பை கொடுக்கத்தக்க கடவுளை பற்றி பேச விரும்புகிறீர். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த இரட்சிப்பை அநேகருக்கு அறிவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். எல்லா நியாயத்தையும் எல்லா நீதியையும் உடைய கடவுள், அநியாயமான அந்த உலகத்திலே எங்களை இரட்சித்து கொண்டே இருக்கிறீர் சுவாமி. இந்த உலகத்திலே எங்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கிறதோ கிடைக்கலையோ, இந்த உலகத்திலே எங்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் நிரந்தரமாக இருக்கிறதோ இல்லையோ, நாங்கள் இரட்சிக்கப்பட்டவர்களாக பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் கிருபையை தந்திருக்கிறீர். இந்த பெரிய தயவுக்காக ஸ்தோத்திரம். ஏழை லாசருவையும் ஆண்டவரே ஐஸ்வர்யமான நாங்கள் நினைக்கின்றோம். அந்த ஏழை லாசரு கூட இரட்சிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் கொண்ட தயவுக்காக ஸ்தோத்திரம். இது எங்களுக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து கிடைக்கக்கூடிய உன்னதமான ஒரு வார்த்தை ஆண்டவரே. இதை நாங்கள் உறுதியோடு பற்றி பிடித்துக் கொள்கின்றோம், விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி ஆசீர்வதித்து பலப்படுத்தி காப்பீராக. உம்முடைய நீங்காத தேவ பிரசன்னம் எங்களை எப்பொழுதும் வழிநடத்தி பலப்படுத்தட்டும். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலும் சென்னையிலே நீர் கொடுத்திருக்கிற பெரும் மழைக்காக ஸ்தோத்திரம். நேற்றிலிருந்து தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. இன்றைக்கு பள்ளிகளுக்கெல்லாம் விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள் வெளியே வர முடியாத சூழலிலே தண்ணீர் அங்காங்கே தேங்கி நிற்கிறது ஆண்டவரே. உம்முடைய தேவ கரமும் தேவ பிரசன்னமும் எங்களை தாங்கி வழிநடத்தட்டும். எல்லா நல்ல ஈவுகளையும் தந்து எங்களை பராமரித்து பாதுகாத்தருளும். குறிப்பாக சுவாமி, இந்த மழை காலங்களிலே இந்த வடிகால் போய் சேர்வதற்கு ஆங்காங்கே வந்து பணிகள் செய்து தண்ணீர் ஓடி பல இடங்களில் போய் சேர்வதற்கு சீரமைத்து கொண்டே இருக்கக்கூடிய ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மரங்கள் விழுந்துவிடும், அவைகளை அறுத்து அப்புறப்படுத்துவதற்கென்று பயன்படப்படுகின்ற நிறைய ஊழியக்காரர்களை நாங்கள் உங்களுடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே மழை அதிகரிக்கும் பொழுது கொசு தொல்லை அதிகமாகிவிடும் சுவாமி. பல வகையான அசௌகரியங்கள் இருக்கும். குடி தண்ணீரோடு சாக்கடை தண்ணீர் கலந்துவிடும். இப்படிப்பட்ட பல இக்கட்டுகளை அனுபவிக்கிற சென்னை மாநகரத்திலும் மற்ற இடங்களில் உள்ள மக்களுக்கெல்லாம் பாதுகாப்பை கொடுப்பதற்கென்றும், அவர்கள் நார்மலாக தங்கள் வாழ்க்கை நடத்துவதற்காக அவர்களுக்கு உதவி செய்வதற்கென்றும் ஆங்காங்கே செயல்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய எல்லா பாதுகாப்பு பணிகளை ஈடுபட்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, மழைக்காலம் வந்தாலே சென்னை மழை காடாக மாறிவிடும் ஆண்டவரே. எல்லாம் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் வந்துவிடும். தாழ்வான பகுதிகளிலே இருக்கிறவர்கள் எல்லாரும் தங்கள் இடத்தை மாற்றிக்கொண்டு போக வேண்டியிருக்கும். இப்படிப்பட்ட பல இக்கட்டுகளும் பல துன்பங்களும் துயரங்களும் இருக்கக்கூடிய பலவிதமான அசௌகரியங்களும் இருக்கக்கூடிய இக்காலத்திலே எங்களை நீர் பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தி வரலாம். இந்த மே மாதம் முழுவதிலும் இந்த நவம்பர் மாதம்
மாதம் முழுவதிலும் நாங்கள் கையிட்டுக் கொள்ளுகிற எல்லா வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தபடி நடத்துவீராக. உம்முடைய நீங்காத தேவ பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் திருப்பெயராலே எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் வாழ்க்கையையும் உம்முடைய நல்ல கரங்களிலே தந்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். என்று மாறாமல் நம்மோடு கூட இருந்து எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படத்தக்கதாக தம்முடைய கிருபையை கொடுத்து நமக்கு பிரசன்னமாகி நம்மை ஆசீர்வதித்து தம்மை வெளிப்படுத்தி நம்மை பலப்படுத்துகிற பிதா குமாரன் பரிசுத்தாவிய கடவுளுடைய அன்பும் கிருபையும் பாதுகாப்பும் வழிநடத்தலும் அவருடைய கிருபையும் சமாதானமும் என்றும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தி பலப்படுத்தி கர்த்தர் காப்பாராக, ஆமேன்.